அனைவருக்கும் வணக்கம். நம்ம கான்ட்ராக்ட் டூவில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு தேர்ட் வீடியோ. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நேர வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ என்பவர் தன்னுடைய வியாபாரத்திற்காக தையல் இயந்திரங்களை வாங்குகிறார். அவர் அதில் ஒரு இயந்திரம் குறைபாடுடன் இருப்பதை காண்கிறார். ஆ என்பவர் நுகர்வோர் நீதிமன்றத்தை தீர்வு பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். எஸ் கன்சியூமர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ்க்காக வாங்குறது. இங்கே என்ன போட்டிருக்கு, ஆ என்பவர் தன்னுடைய வியாபாரத்திற்காக தையல் இயந்திரங்களை வாங்குகிறார். ஸோ இந்த ஃபேக்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வியாபாரம், அவர் என்ன வியாபாரம் பண்ணுறாரு, பிஸ்னஸ் செய்கிறாரு. பிஸ்னஸ் மீன்ஸ் அவர் ஸ்டிச்சிங் பிஸ்னஸ் கூட செய்யலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் மிஷின் வாங்குறாரு. ஸோ அப்படி மிஷின் வாங்கும்போது அதில் வந்து ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டை வந்து நாடலாம். பட் இதில் ரெண்டு விதமான பொருள் வருது, ஓகேங்களா. ஒன்று மிஷினை வாங்கி சேல் பண்ணுறாரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து அவர் பிஸ்னஸ்க்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்குறாரு. ஸோ அவர் பிஸ்னஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்குறாரு அப்படின்னா அதில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட் போடலாம். இல்லை அவர் சேல் பண்ணுறதுக்காக வாங்குறாரு அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இதை பொறுத்தவரையிலையும் அவர் பிஸ்னஸ்க்காக தான் தைக்கிறதுக்காக தான் வாங்குறாரு அப்படின்றது தான் எனக்கு வர அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் கன்சியூமர் கோர்ட்டை நாடி அவருக்கான தீர்வை வந்து பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெயில்மன் கீழே வருது, அதுவும் பர்டிகுலராக லீன் கீழே வருது. ரொம்ப சூப்பரான ஒரு குவெஸ்டினாக இருக்குது. ஆ என்பவர் ஆ என்பவரிடம் தொலைக்காட்சி புட்டியை பழுது பார்க்க கொடுக்கிறார். ஆ பழுதை சரி செய்த பின்னரும் ஆ அதற்குரிய தொகையை கொடுக்க மறுக்கிறார். அந்த தொலைக்காட்சி பெட்டியை அந்த தொகைக்காக வைத்து கொள்ள முடியுமா அப்படின்றது தான் ஒரு குவெஸ்டின். எஸ் கண்டிப்பாக வச்சுக்கலாம். பெயில்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணலை அப்படின்னா அவர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா லீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பணத்தை திரும்ப கொடுக்குற வரையிலையும் அந்த பொருளை அவர் வச்சுக்கலாம். இல்லை அவர் பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொருளை விற்று அது இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து டிவியை வந்து இவரே வச்சுக்கலாம் லீன் மூலயமா. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் இதில் எடுத்துகிட்டு வந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.